நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று வெளியிட்டுள்ள அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையம் இத்தனை வெறிச்சோடி கிடப்பதை அவன் இதனால் வரை பார்த்ததில்லை அத்தனை பெரிய பஸ் ஸ்டாண்டில் தனி ஆளாக நின்று கொண்டிருந்தான் வழக்கமாக இறங்கியதும் செல்லும் ஆவின் பால்பூத்திற்கு அருகில் இருக்கும் சமூகம் பிள்ளை சுக்கு காப்பி கடையும் ஓடியிருந்தது கல்லிடையில் ஏறி கல்யாணியில் இறங்கி இருந்தார்கள் புதுநிலை புதுநாத்து இரண்டாம் காட்சியாக கல்யாணியில் ஓடிக்கொண்டிருந்தது கடைசியாக இருந்த முருகனை இறக்கிவிட்ட பஸ் இனி மறுநாள் காலை ஆறு மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் என்ற திருப்பி வைக்கப்பட்ட போர்டுடன் வந்து நின்றால்தான் உண்டு அதுவரை டிப்போவில் தான் வழக்கமாக வரும் பஸ்களும் இன்று இல்லை ஏதோ ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டான் முடிந்து இரண்டு மூட்டைகளுடன் நின்று கொண்டிருந்தான் வழக்கமாக வரும் பஸ் இல்லை என்பதால் மூட்டைகளுக்கு லக்கேஜ் சார்ஜ் போட்டிருந்தார்கள் அது போக இந்த வியாபாரமும் கொஞ்சம் சுமார் தான் முதல் போனியே மாலை நான்கு மணிக்கு தான் ஆனது காலை ஐந்து மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு அவசர அவசரமாக சைக்கிளில் அம்பை வந்து டவுனுக்கு செல்லும் முதல் பஸ்ஸில் ஏறினால்தான் நிம்மதி அதை விட்டால் மதுரையோ கோவில்பட்டியோ செல்லக்கூடிய ரூட் பஸ் தான் ரூபாய் ஐந்து கட்டணம் அதிகம் காலை எட்டு மணிக்கு நயனார் குளத்தில் தொடங்கும் வியாபாரம் டவுன் முழுவதும் சுற்றிவிட்டு குற்றால ரோட்டில் வந்து நிற்கும் போது வானம் கருத்திருக்கும் பின் அங்கிருந்து பொடிநடை நடந்தால் காட்சி மண்டபத்தில் அம்பா சமுத்திரத்திற்கான பஸ் பெரும்பாலும் தினமும் இதை ரூட்டான் சமயங்களில் இருக்கும் பெஞ்சில் வைத்துவிட்டு அங்கும் இங்கும் பார்த்தவாறு பஸ் ஸ்டாண்டின் கிழக்கு மூலையில் இருக்கும் குப்பை தொட்டிக்கு பின்புறம் சென்று குத்த வைத்து ஒன்னு விட்டு சட்டை பையில் இருந்து பீடி ஒன்றை எடுத்து மூக்கில் இரண்டு முறை தேய்த்து அதன் வாசத்தை நுகர்ந்த பிறகு வாயில் வைத்து பற்ற வைத்துக் கொண்டான் உள்ளிழிக்கும் போது ஏற்பட்ட சூடு அந்த குளிருக்கு இதமாக இருந்தது பால்பாண்டி கடையில் விட்டு சென்ற சைக்கிளை எடுத்து வீடு செல்ல வேண்டும் ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்கிறது தனியாக செல்ல வேண்டும் மணியும் இரவு பதினொன்றை கடந்திருந்தது ஒரு மணி வரை இங்கேயே காத்திருந்தால் இரண்டாம் காட்சி முடிந்து ஆட்களை ஏற்றி செல்ல ஷண்டிங் வேன் வரும் அதுவும் இன்று வருவது சந்தேகம்தான் வேறு வழியில்லை சென்றாக வேண்டும் முட்டிக்கு மேல் வேட்டியும் அடித்து கட்டி இரண்டு மூட்டைகளில் ஒன்றை வலது தோளிலும் மற்றொன்றை இடது தோளிலும் போட்டு இரண்டு கைகளாலும் அதை பிடித்தவாறு வாட்டர் டேங்க் அருகில் இருக்கும் பால் பாண்டி கடைக்கு நடக்க தொடங்கினான் கடை மூடியிருந்தது காலை விட்டு சென்ற சைக்கிள் அதே இடத்தில் இருக்க இரண்டு கேரியரில் வைத்து கட்டிய ஸ்டாண்டை எடுத்தான் சைக்கிள் எடுக்கும் சத்தம் கேட்டு யாரது இந்நேரத்துல முருகனா என்று கடைக்குள் இருந்த பாண்டியன் அப்பா சத்தம் கேட்க ஆமா அண்ணாச்சி தான் பாண்டி இல்லையா என்றான் கதவை திறந்து வெளியே வந்தவர் அவன் அப்பளையே கடையை அடைச்சிட்டு போயிட்டானே இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பான் இன்னைக்கு நான் படுத்துக்கிறேன்னே அதனால அவன் போயிட்டான் அது சரி நீ என்னடா இன்னைக்கு இவ்வளோ லேட்டு என்று கேட்டான் அது ஒன்றும் இல்ல என்னாச்சி ஏழு மணி பஸ்ஸை விட்டுட்டேன் உறவு நின்று கடைசி பஸ்ல தான் வந்தேன் சரி அது கிடக்கட்டும் இங்க என்ன ஒரே கீனு கிடக்கு நடமாட்டத்தையே காணும் அதுவா சாயந்தரம் இந்த மேல தெரு சங்கரை எவ்வளோ வெட்டிவிட்டானான் இவ்வளோ நேரமும் போலீஸும் கேசுமா கே கேனு கிடந்துச்சு பார்த்துக்கோ பிரச்சனை கிச்சனை வந்துருமோன்னு இப்போ தான் எல்லாம் உள்ளே அடைஞ்சு கிடக்கு போல என்றாள் அப்படியா சங்கதி சரி இந்த ரெண்டு மூட்டையும் இங்கே கிடக்கட்டுமா காலையில வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கென்னடே காசா பணமா அந்த அணிக்கு ஒரு ஓரமாக வச்சுட்டு போ என்றால் இரண்டு மூட்டிகளையும் கடையில் ஒரு மூலையில் ஒன்றன் மேல் ஒன்றாக இறக்கி வைத்துவிட்டு சரி என்னாச்சி அப்போ காலையில் வெள்ளரை வந்து எடுத்துக்கிறேன் என்று சொல்லும்போதே அவன் கால்கள் சைக்கிள் பெடலையும் மிதிக்கத் தொடங்கி இருந்தன பௌர்ணமி நிலா வெளிச்சம் சைக்கிள் ஓட்டி செல்வதற்கு போதுமானதாக இருந்தது ஆழமற்ற சாலையில் முருகன் அவனுக்கு துணையாக வாயிலிருந்து வரும் வீழிப்புகை பௌர்ணமி நிலா சைக்கிள் செயினில் வரும் கிரீச் கிரீச் சத்தம் இதை தவிர அங்கு யாரும் இருந்ததாக தெரியவில்லை இன்னும் நாற்பது நிமிடங்கள் தொடர்ந்து மிதித்தால் தான் சென்றடைய முடியும் வெளிச்சம் தந்த போதிலும் கூடவே வரும் நிலா ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது முன்பெல்லாம் நிதானம் எப்படி வந்து சேர்ந்தோம் என்று தெரியாமல் வீடு வந்து சேர்ந்த நாட்கள் தான் ஏராளம் ஏராளம் என்றால் தினமும் ஆனால் இன்று முதல் முறையாக கண்கள் தெளிவாக தெரிகிறது உடல் நிதானமாக இருக்கிறது செல்லும் பாதை தெளிவாக தெரிகிறது சைக்கிள்கேயே விழாமல் செல்கிறது ரயில்வே கேட் மில் மொட்டமலை அடுத்ததாக கருப்பந்துரை கடந்தாலே முக்கால்வாசி தூரம் கடந்தது போலத்தான் அதற்கடுத்து வரும் ஆற்று பாதத்தை கடந்தால் வீடு அதல்லவோ எளிதாக கடந்து விடக்கூடிய பாதை கருப்பந்துரையை பற்றி நினைத்தாலே வயிற்றுக்குள் ஏதோ செய்தது அது வயிற்றுக்குள் புலி கரைப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தி இருந்தது

வேர் ஆசாரி ஊருக்கு சென்று திரும்பும் போது பேயை பார்த்ததாக சொல்லி ஒரு வாரம் காய்ச்சல் இன்றும் இரவா நாள் ஊரின் வாய்க்கால் கதை புளியமரத்திற்கும் கருப்பந்துரைக்கும் ஓடி திரியும் சரசு அங்கங்கே காணப்படுவதாக சொல்லப்படும் தீக்குளித்து இறந்து போன கருப்பாயி விட்டு உத்தரத்தில் தூக்கிட்டு நாக்கு தள்ளி இறந்து போன ஜோசப் இப்படி கருப்பந்துரை கதைகள் ஒவ்வொன்றாக மனதில் எழத் தொடங்கி அது மேலும் பயத்தை கூட்டிக் கொண்டிருந்தது இதற்கெல்லாம் பயந்து கருக்கல் நேரம் கடந்துவிட்டால் பலர் அம்பையிலோ கல்லிடையிலோ உறவினர்கள் வீட்டில் தங்கிவிட்டு காலை எழுந்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் ஆந்தைகள் அங்கும் இங்கும் உலவுவதை காண முடிந்தது மேற்கிலிருந்து குளிர்ந்த காற்று வீச பகல் வெக்கை தணிந்து இரவின் குளிர்ச்சி மேலோங்கி இருந்தது ரயில்வே கேட்டை கடந்து மில் அரியில் சென்று கொண்டிருக்கேன் என்றொரு சத்தம் சைக்கிள் படல் வேகமாக சுழ்ந்தது கீழே இறங்கி குனிந்து பார்த்தால் சைக்கிள் செயின் கழிந்திருக்க ஸ்டாண்டை போட்டுவிட்டு விட்டு செயினை சரி செய்ய முயன்றான் எத்தனை முயன்றும் கையில் கிரீஸ் படிந்ததை தவிர செயின் பல்லில் மாட்டுவதாக இல்லை அந்த இரவு குளிரிலும் அவனுக்கு வியத்துக் கொண்டிருந்தது ஏ கூதி என்று திட்டிக் கொண்டே கடைசி முயற்சியாக செயினை பிடித்து இழுக்க அது கையில் ஒன்றுமாக தரையில் ஒன்றுமாக அருந்து விழுந்தது இனி பெடல் போட முடியாது உருட்டித்தான் சென்றாக வேண்டும் பாதி வழி கடந்ததால் இனி திரும்பவும் முடியாது பாண்டி இருந்தாலும் அவனுடன் கடையில் படுத்துக் கொள்ளலாம் அதற்கும் வழி இல்லை வீட்டிற்கு செல்வதுதான் ஒரே வழி மேலும் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து சைக்கிளை உருட்டிக் கொண்டே நடக்க தொடங்கினான் அம்மாவாசை இருள் மட்டுமல்ல கூடவே வரும் பௌர்ணமி நிலா கூட ஒருவித அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது சிறிது நேர நடையில் மொட்டை அடைந்திருந்தான் அடுத்ததாக கற்பந்துரை நினைக்கையிலேயே மீண்டும் ஒரு முறை ஒண்ணுக்கு முட்டி கொண்டு வர அருகில் இருந்த வேப்ப மரத்தில் விட்டு வேட்டியை மட்டும் பிடித்தவாறு கொண்டே இருந்தான் இம்முறை குத்த வைக்கவில்லை முடித்து விட்டு நிமிர்ந்து பார்க்கையில் கருப்பந்துரையின் இல்லையான ஒற்றை பனைமரம் கண்ணில் பட மேலும் பயம் தொற்று கொண்டது அதே ஒற்றை பனை மரத்தடியில் விஷம் குடித்து இறந்து போன மீனாவை பலமுறை பார்த்ததாக ஊருக்குள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறான் பழனியும் கூட ஒரு முறை அங்கு மீனா வெள்ளை சேலையுடன் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்ததாக சொல்லி இருக்கிறான் இதையெல்லாம் நினைக்கையில் ஏண்டா வந்தோம் என்ற எண்ணம் அவனுக்கு வராமல் இல்லை தூரத்தில் எரிந்து கொண்டிருப்பதைக் கண்டு கொல்லப்பட்ட கூட என்று எண்ணிக்கொண்டான் இனி நினைத்தாலும் திரும்பி செல்ல முடியாது ஒரு நிமிடம் நின்று மனதிற்குள் ஏதோ சொல்லிவிட்டு முன்னேறி நடந்தான் ஒற்றை பனைமரத்தை கடக்கையில் பழனி கூறியது போல வெள்ளைச்சேரியை உடுத்திய பெண் அழுது கொண்டிருந்தாள் மீனாவாக இருக்கலாம் மரத்தை நெருங்க நெருங்க அழுகுரல் இன்னும் தெளிவாக கேட்க தொடங்கியது அது மீனாவின் அழுகை சத்தம் தான் திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா என்று யோசித்து அருகில் வந்த அந்த குரல் அதை அழுது கொண்டே முருகா ஒரு சேல குழு முருகா என்று கேட்பது போல் இருந்தது அதை அழுது கொண்டே தன்னை பின்தொடர்ந்து வருவது போல் உணர்ந்தான் சிறிது தூரம் செல்ல எல்ல முருகா எல்லாம் முருகா என்று யாரோ தூரத்தில் இருந்து அழைப்பது போல் இருந்தது நேரம் செல்ல செல்ல அக்குரல் வெகு அருகில் தன் காதறியை கேட்க தொடங்கியது அழுகையோடு கணேசனும் சேர்ந்து கொண்டான் எதற்கும் திரும்பி பார்க்காமல் நேராக பார்த்து நடந்து கொண்டிருந்தவன் சட்டென்று நின்றான் அவன் வலதுபுறம் இருந்த முள் செடிக்குள் ஏதோ சத்தம் கேட்க அவன் எங்கும் நகரவில்லை அடுத்த அடி எடுத்து வைக்க பயம் தலையை திருப்பாமல் கண்ணை மட்டும் உருட்டி செடிக்குள் பார்த்தான் உள்ளிருந்து எட்டிப்பார்த்த ஜோசப் ஏய் முருகா கொஞ்சம் தீப்பெட்டிக் கொடு என்று கேட்பது போல் இருந்தது ஜோசப் நாக்கு வெளியில் தள்ளி இருந்தது துர்மரணம் அடைந்தவர்கள் ஆவியாக பூமியில் சுற்றுவார்கள் என்பதை அவனால் நம்பாமல் இருக்க முடியவில்லை சில அடிதோறும் கடந்ததும் சூறைக் காற்று வீசத் தொடங்கி இருந்தது மேக்கிலிருந்து வரும் காற்று என்பதால் குளிர் அதிகமாக இருக்க அது ஊ ஊ என்று ஊழல் சத்தம் எழுப்பி கொண்டிருந்தது எதிர்காற்று அவனை நடக்க விடாமல் சற்று கடினமாக இருந்தது நிற்பதற்கு பயந்து சைக்கிளை தள்ளியவாறே நடந்து கொண்டிருந்தான் சிறிது கடந்ததும் தூரத்தில் யாரோ நிற்பது போல தெரிந்தது அதை கண்டவுடன் கை கால் நடுக்கம் எடுத்துக்கொண்டு உயர்த்து விறுவிறுத்து ஒரு நிமிடம் நின்ற இடத்திலேயே நின்று கண்களை சுருக்கி கூர்ந்து பார்க்க பாவாடை சட்டை அணிந்த சீமி தோற்றம் தெரிந்தது பயத்திலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு யார் அது என்றான் பதில் இல்லை ஒரு அடி இரண்டு அடி என்று ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து பயத்தை கொள்ளாமல் அதன் அருகில் செல்ல செல்ல அது ஒரு உருவம் இல்லை இரண்டு என்பதை உணர்ந்தான் ஏய் யாருன்னு கேட்கம்ல என்று கேட்டவாறே முன்னோக்கி நடந்தான் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய தொடங்கியது ஒரு கட்டத்தில் உருவம் நன்றாக தெரியவர ஏ ஏங்க தானா கேட்டுட்டே வாரம்ல பதில் சொல்லலாம்ல என்றான் எங்க சொல்ல விட்டீங்க நீங்க தான் பேசிட்டே வாரீங்களே என்றாள் மனைவி எப்பா நான் தான் கூப்பிட்டோம்ல காதில விழலியா என்றாள் மகள் அது சரியே இந்த ராத்திரில இங்க வந்து என்ன நின்னுட்டு இருக்கீங்க சொல்ல போனா நாங்க ரயில்வே கேட்டுக்கே வரலாம் தான் பார்த்தோம் அம்மா தான் லேட்டாக்கிட்டா அதெல்லாம் ஒன்னும் வேணா நானே வந்துருவேன் இத்தனை வருஷம் நீங்க வந்தது தெரியாதா கேட்டா இந்த கருப்பந்துரையை கடந்து வர பயமா தான் குடிக்கேன்னு சொல்லுவீங்க ஏதோ தான் முத தடவையா அந்த கழுத மூத்திரத்தை குளிக்காம வந்திருக்கீங்க அதான் இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்றாம்ல ஐயா ராசா நல்லா இருப்பீங்க நீங்கள் குடிச்சு நாம பட்ட பாடெல்லாம் போதும் இனிமேல் தயவு செஞ்சு அதை தொடாதீங்க மாட்டங்கம்ல எப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கேக்கியா ம் இனிமே அவன் கூப்பிட்டான் இவன் கூப்பிட்டான்னு சொல்லி போவாத இதை இன்னையோடு அப்படியே தலைமுறிகி உனக்கு ராத்திரி ஒத்தையில் வாரத்துக்கு பயமாக இருந்தா சொல்லு எங்களுக்கு உன்னை கூப்பிட வரத்துக்கு எந்த சங்கடமும் இல்லை பார்த்துக்கோ டெய்லி நாங்கள் மில் கேட்டுக்கே வந்துடுறோம் இப்படியே வா அது போது எங்களுக்கு என்றாள் ஆட்டும் என்று சொல்லி தலையசைத்துக் கொண்டான் மூன்று பேரும் பேசிக்கொண்டே ஆற்று பாலத்தை கடந்து வீடு இருக்கும் வடக்கு தெருவுக்குள் நுழைய சத்திங்க நில்லுங்க வாரேன் என்று சொன்னவன் விரிவிறு சென்று முக்குக்கடை ராசம்மாவின் வீட்டுக்கதவையை தட்டி தேன் தேன்மிட்டாய் ஐந்தை வாங்கி சட்டைப்பையில் போட்டு கொண்டு வந்தவன் சரி வாங்க போலாம் என்று சொல்ல மூவரும் வீட்டை நோக்கி நடந்தார்கள் வழிநடிகளும் மனைவியிடமும் மகளிடமும் பேசிக்கொண்டே வந்தான் வீடு வரவும் ஏப்பா நீ முன்வாசல் வழியாவா நாங்க பொறாசல் வழியா வாரோம் என்று சொல்லிவிட்டு இருவரும் செல்ல முருகனோ கதவை திறந்து உள்ளே சென்றான் லைட் எதுவும் போடாமல் நேராக புறவாசல் சென்று கை கால்களை கழுவிவிட்டு கதவை திறந்து தோட்டத்தில் இருக்கும் புளியமரத்தெடியில் வாங்கி வந்த ஐந்து தேன் மிட்டாய்களையும் வைத்து அருகில் இருக்கும் விளக்கை ஏற்றி கண்களை துடைத்தவாறே மேல் நோக்கி பார்த்தான் மேகத்தின் உள்ளிருந்து வெளியே வந்த பௌர்ணமி நிலா பிரகாசமாக இருந்தது அதன் அருகே நட்சத்திரம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்